சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியத்தை பண்ணுறோம், 100 தடவை யோசிக்கணும், 1000 தடவை யோசிக்கணும், வேண்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணப்படாது. அப்படி தைரியமாக பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம எதிர்கொண்டு தான் ஆகும். மனசு வேண்டான்னு சொல்ல விஷயத்தை தயவு செய்து பண்ண வேண்டாம். சில நபர்கள் எதிர்த்து பேசினானா அப்போ அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ஒத்து வரலைன்னு அர்த்தம். சாதுரியமாக பேசினா அப்படின்னு சொன்னால் அவட்ட சாதுரியமாக பேசி அந்த காரியத்தை சாதிச்சிருவேன். சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணிப்பேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சேமித்த பணம் இன்றைய தினத்தில் கிடைக்கும். ஆச்சரியப்படக்கூடிய சில தகவல்களை வீட்டில் இருக்கிறவா சொல்லுவான். நண்பர்களுக்கோ அல்லது சொந்த பந்தங்களுக்கோ எதுனோ ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா சந்தோஷப்படுவேன். உங்களால் பல பேர் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பல பேருக்கு நீங்கள் சில விஷயத்தை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவன் முன்னேறிடுவான். வீட்டில் இருக்கிறவாள்லாம் சொல்லுவாள், சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, என்னத்தாக போகுது, நம்மளால் நல்ல காரியம் நாள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு.